நடிப்பு எல்லாத்துக்கும் வராது, பாட்டு எல்லாத்துக்கும் வராது, இயக்கம் எல்லாத்துக்கும் வராது, டான்ஸ் இது எல்லாத்த விடவும் கஷ்டம். ஆனா எல்லாத்தையுமே ஒரே ஒருத்தரால செய்ய முடியும்னா, 2.5 வருஷத்துக்கு மேல படம் வராம இருந்தும் இன்னும் லைம் லைட்லயே இருக்கிறவர் அப்பா, சினிமால சகலகலா வல்லவனா இருந்தும் அவர் நிழல்ல நிக்காம தனக்குன்னு தனி இடத்த பிடிச்சவர். 1983ல நமக்கு வேர்ல்ட் கப் மட்டும் கிடைக்கல, சிலம்பரசன் என்கிற எஸ்டிஆரும் கிடைச்சாரு. ஸ்கூலுக்கு போய் பட்டம் விடுற வயசு. ஆனா அவங்க அப்பா கூட படங்கள்ல இறங்கினவர் ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேண்டா சூப்பர் ஸ்டார்னு ரைம்ஸ கூட அவருக்கு ஏத்த மாதிரி பாடினாரு. டிஆர் வாரிசுன்றதால வாய்ப்பு கிடைக்கும், ஆனா வளர முடியுமா? 2002ல காதல் அழிவதில்லை படத்துல சிம்பு என்ட்ரி கொடுத்தப்போ இந்த ஒரு விமர்சனம் வந்துச்சு. போதா குறைக்கு குத்து தம் அலைன்னு படங்களும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு பக்கம் காதல் தோல்வி, இன்னொரு பக்கம் படங்கள் தோல்வி, கண்டிப்பா தன்னை நிரூபிச்சாக வேண்டிய ஒரு பிரஷர். அந்த ஒரு நேரத்துலதான் மொட்டை மதனா மன்மதனா சொல்லி அடிச்சார் நம்ம சிம்பு. ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு இயக்குனரோட சேர்ந்து இயக்கி படத்துல 2 பாட்டு பாடி சந்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த படத்தை ஹிட்டும் ஆக்குனாரு. 21 வயசு விளையாட்டு பையனா எஸ்டிஆர பார்த்தவங்க அதுக்கு மேல அவருக்கு தனி ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நார்மல் சினிமா நட்சத்திரமா இருந்தவரை மொத்த சினிமாவும் திரும்பி பார்த்துச்சு, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அந்த படத்துக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் முறிஞ்சு போன அவரோட காதல்னு ஊருக்கே தெரிஞ்சாலும் அந்த சோகத்தை கூட சுகமா மாத்தினாருங்க சிம்பு. அதுக்கப்புறம் வல்லவன் டைரக்ட் பண்ணாரு, அதே யுவன் சங்கர் ராஜா மியூசிக். அந்த படத்திலயும் அவர் பாடின 2 பாட்டும் ஹிட்டு. அதோட சேர்ந்து ஒரு காதலும் வளர்ந்த கதை, அப்புறம் அது உடஞ்சு போன கதை ஊருக்கே தெரியும். அந்த சமயத்துல தொட்டி ஜெயா காலையான நார்மலா போயிட்டு இருந்த சிம்புவை மறுபடியும் புரட்டி போட்ட படம் விண்ணை தாண்டி வருவாயா. அது வரைக்கும் சிம்புவை பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையில காதலே பிடிக்கலன்னு சொன்னவங்களையும் அந்த படம் காதலிக்க வச்சது. கெட்ட பையனா தெரிஞ்ச எஸ்டிஆர ஒரு பெர்ஃபார்மரா மாத்தினாரு கௌதம் வாசுதேவ் மேனன். டைரக்டர் கே பாலச்சந்தர் சார், உன்னோட கரியர்லயே பெஸ்ட் பிலிம் இதாண்டா அப்படின்னு சிம்புவை பார்த்து சொல்ல வச்ச படமும் அந்த படம் தான். அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு எங்கேயோ போக வேண்டிய ஆளுங்க. இது அவரை பத்தி தனுஷ் சொன்னது. அதுக்கப்புறம் ஒஸ்தி, வானம், போடா போடின்னு படங்கள் வந்த சமயத்துல தான் சிம்பு ஆஸ் அ பர்சன் டெவலப் ஆனது. 47 படங்கள்ல இப்போ வரைக்கும் 65 பாடல்கள் பாடினது, ஆஸ்கர் வின்னிங் ஸ்லம்டாக் மில்லியனேர்ல ஹீரோக்காக டப்பிங் பேசினது, சின்ன படமா இருந்தாலும் சின்ன ஹீரோவா இருந்தாலும் பாட்டு பாட கேட்டா மறுக்காம பாடுறதுன்னு என்னதான் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்ம சிம்புக்கு இன்னைக்கு வரைக்கும் பேட் பாய் பிளே பாய் அந்த இமேஜ் தாங்க நிக்குது. இவர் லிரிக்ஸ் எழுத ஏகானே வந்து லவ் ஆந்தம் பாடியும் லவ் மட்டும் சிம்புக்கு செட் ஆகல. ஒரு காதல், அதுக்கப்புறம் மோதல், கொஞ்ச நாள் ஆன்மீகம், கடைசியா இப்ப எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு இனி பறக்க ரெடியா இருக்கேன், தட்டி தடுக்க தடைகள் இல்லைன்னு கிளீன் ஸ்லேட்டா மனசுல இருந்து சிம்பு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏத்த இறக்கம் இல்லைன்னா இசிஜி மெஷின் கூட நம்ம உயிரோட இருக்கோம்னு நம்பாது. அப்படி இருக்க சிம்பு இதுக்கெல்லாமா சொந்து போவாரு? சோ முன்ன விட ஃப்ரெஷ்ஷா, முன்ன விட எனர்ஜெட்டிக்கா சிம்புவோட ரீபர்த் வாலு படத்துல இருக்க போகுது பாஸ் அதுக்கடுத்து கௌதம் வாசுதேவ் மேனன் கூட அச்சம் என்பது மடமையடா, செல்வராகவன் கூட டைட்டில் வைக்காத ஒரு படம், பாண்டிராஜ் சார் கூட இது நம்ம ஆளு, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான வேட்டை மன்னன்னு லைன் கட்டி அடிக்கிறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்கு. ஸோ தலை பிறந்த நாள் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் தலை வெறியரான சிம்புவோட ரீபர்த் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தலை ரசிகர்கள் சார்பிலையும் இந்தியா கிளட் சார்பிலையும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். Thank you.